ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இத்த பழத்தில் ரொம்ப டேஸ்டியான பழ பஜ்ஜி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் டீ ஸ்நாக்ஸாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழ்ச்சி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பழம் வச்சு போடுறதுக்கு நான் மூணு ஏற்ற பழம் எடுத்திருக்கேன். பழத்தோட தோலெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நைஸான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுறதை பார்த்து இந்த ஏற்ற பழம் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி வாங்கி கொடுங்க. பச்சையாக சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆவியில் வேக வச்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. ரொம்ப நைஸான பீஸாக கட் பண்ணாமல் ரொம்ப தடிமனான பீஸாக கட் பண்ணாமலும் நார்மலான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஏற்றக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பச்சி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மைதா மாவை எடுத்துக்கோங்க. எவ்வளோ பழம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் அது கரெக்டான பதமாக இருக்கும். சேர்த்துருக்க ஜீனி எல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பச்சி மாவு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி பச்சி போட்டு எடுத்துடலாம். நம்ம பலகாரம்லாம் போட்டால் மேக்ஸிமம் நம்ம இரும்பு சட்டியிலேயே யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. பலகாரம்லாம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏற்ற பழத்தை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு கூட. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் அப்லோட் செஞ்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இதே மாதிரி பலாப்பழத்தில் பச்சி போட்டு வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கேன். போன வீக் தான் அப்லோட் பண்ணேன். வீடியோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பச்சி போட்டோன்னே ஒன்று ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பழ பச்சி நிறைய பேரோட ஃபேவரட்டாக கூட இருக்கலாம். என்னோட ஃபேவரட்டும் தான், ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. கேரளாவில் மோஸ்ட்லி எல்லா டீ கடையிலையுமே இந்த பழ பச்சி இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.